கோட்டாபய தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பதவியிலிருந்து ஓய்வு பெறும் புடின் கருங்கடலில் ரகசிய மாளிகை. அலபாமாவில் சூறாவளி, குறைந்தது 6 பேர் உயிரிழப்பு. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வருகின்றார் ஜெய்சங்கர். இலங்கையில் மீண்டும் அறிமுகமாகும் கட்டாய நடைமுறை. பிரித்தானியா இலங்கை அரசியல் தலைவர்கள் மீது தடை விதிக்க வேண்டும், சென்கந்தையா கோரிக்கை. சொகுசு வாழ்க்கை வாழும் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி, புதிய வரி நடைமுறை. அதிபர் மாளிகையில் கண்டுபிடிக்கப்பட்ட படம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு கோட்டை நேதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு நேற்று கோட்டை நேதவான் திலினகமகை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களால் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் போது அதிபர் மாளிகையில் போராட்டக்காரர்களால் 17.5 மில்லியன் ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த பணத்தொகை கோட்டை காவல்துறையினரிடம் போராட்டக்காரர்களால் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோடு இது தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பணம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்கு மூலம் ஒன்றை பதிவு செய்யுமாறு கோட்டை நேதவான் காவல்துறை விசேட குற்ற விசாரணை பிரிவுக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். உக்ரைனுடனான போரை தொடர்ந்து கடுமையான அழுத்தத்தை சந்தித்து வரும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதியான முறையில் ஓய்வு பெறுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பார் என அவரது முன்னாள் உதவியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். புடின் ஆற்று முறைகளை எழுத்து வடிவமாக்க பதவியில் உள்ள ஆப்ஸ் என்பவர் புடின் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார் என தெரிவித்துள்ளார். ஓய்வுக்கு பின் கருங்கடலில் அமைந்துள்ள கவர்ச்சி நடனங்களை கண்டுகளிக்கும் வசதியுடைய தனது ரகசிய மாளிகையில் தனது கடைசி காலத்தை செலவிட புடின் திட்டமிட்டுள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றும் உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒருவரை தனது வாரிசாக அறிவித்துவிட்டு ஓய்வு பெறுவார் என்றும் இவர் கூறினார். அடுத்த ஜனாதிபதியாக புடினால் தேர்ந்தெடுக்கலாம் என கருதப்படுபவர்களில் மாஸ்கோ மேஜரான ஸ்ரி, பிரதமர் மகில் மற்றும் புடினுடைய நம்பிக்கைக்குரிய பணிப்பாளர்களின் துணைத் தலைவர்கள் பதவி வகிக்கும் டெமெட்ரி ஆகியோரின் பெயர்கள் கூறப்படுகின்றன. மேலும் தனது ரகசிய மாளிகையில் அமைதியாக பாதுகாப்பாக வாழக்கூடிய முடிவு செய்ய இருக்கும் புடினின் தனது கடைசி காலம் வரை ஒரு செனட்டராகவே இருக்கும் வகையில் சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அலபாமாவை புரட்டி போட்ட சூறாவளியால் குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் உயிரிழந்தவர்களின் உடல்களை தேடும் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கு அமெரிக்கா முழுவதும் 35 சூறாவளிகளை தேசிய வானிலை சேவைகள் பதிவு செய்துள்ளது. இது 30 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. புயல் காரணமாக 4 மாநிலங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்தடையை எதிர்கொண்டுள்ளனர். அலபாமா, ஜோர்ஜியா, டெனாசி மற்றும் ஹரோலிசினால் 147,000 குடியிருப்பாளர்கள் வியாழன் மாலை வரை மின்சாரம் இல்லாமல் இருந்தனர். அலபாமாவில் பதிவான சூறாவளி இறப்புகள் அனைத்தும் மாநிலத்தின் மையத்தில் உள்ள மண்டோ மேரி மற்றும் செல்மா நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஆட்டோகா கவுண்டியில் நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து அலபாமா மற்றும் ஜோர்ஜியாவின் ஆளுநர்கள் ஒவ்வொருவரும் அவசரகால அறிவிப்புகளில் கையெழுத்திட்டுள்ளனர். 2 நாட்களாக உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வருகின்றார். அதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் அவர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அடுத்த வாரம் இலங்கை வருவார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இலங்கையும் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் 2.5 பில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்குவதற்காக இலங்கை தாம் பட்ட கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2.5 பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து லாபமற்ற அரசாங்க நிறுவனங்களின் மறுசீரமைப்பிலிருந்து 3 மில்லியன் டாலர்களை சேர்த்த பிறகு மொத்தம் 10 மில்லியன் டாலர்களை திரட்ட முடியும். இது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாட்டை அதன் துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் உதவும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
பெண்கள் தொழில் மற்றும் வர்த்தக சம்மேளனத்தின் பெண் தொழில் முனைவோர் மதிப்பிடும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் நமக்கு உதவ தயாராக இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளன. ஏற்கனவே இந்தியா மற்றும் சீனாவுடனான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சீனா எக்ஸிம் வங்கியுடனான கலந்துரையாடல்களின்படி சீன தரப்பு விரைவாக செல்ல இணங்கியுள்ளது என்று ரணில் தெரிவித்தார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் கோவிட் தடுப்பூசி அட்டையை வைத்திருக்க வேண்டும் என சுற்றுலா அமைச்சர் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போடாத சுற்றுலா பயணிகள் வருகைக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னர் பெறப்பட்ட PCR அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். புதிய கோவிட்-19 நெறிமுறை மற்றும் நடைமுறைகள் தொடர்பில் சுற்றுலா அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் எந்தவொரு நாட்டுக்கும் சலுகைகளும் பாகுபாடுகளும் இருக்காது. சுகாதார அமைச்சு மற்றும் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களால் வழிநடத்தப்படும் நடைமுறைகளை பின்பற்றப்படுகின்றன. சுற்றுலா பணிகள் இலங்கையில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சுகாதார அதிகாரிகளுடன் ஆலோசித்து கொரோனா தொடர்பான எந்தவொரு புதிய முன்னேற்றங்களையும் உன்னிப்பாக கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழர்களின் அறுவடை திருநாளாகிய தை பொங்கலை பிரித்தானியாவிலும் ஏனைய நாடுகளிலும் கொண்டாடும் தமிழர்களுக்கு எனது இதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தொழிற்கட்சி தலைவர் ஹெய்ரர் மிஸ்மார் தெரிவித்துள்ளார். சுயநிர்ணய உரிமைக்கும் சமாதானத்துக்கும் நீதிக்குமான இலங்கையில் தமிழ் மக்கள் புரிந்த தியாகங்களை நினைவூட்டிக் கொள்வதற்கான தருணம் இதுவாகும் எனவும் தெரிவித்தார். புதிய பயிர்களின் வடிவில் இயற்கை வழங்கும் கொடைகளுக்கு நன்றி நவிழ்ந்தலும் புதுப்பித்தல் ஒன்று சேர்த்தலும் சமூகமாக ஒன்றுபடுதல் ஆகியவற்றுக்குமான தருணம் இதுவாகும். பிரித்தானியாவிற்கு தமிழ் சமூகம் வழங்கும் பெரும் பங்களிப்பிற்கு எனது நன்றியை தெரிவிப்பதன் மூலம் இந்த திருநாளை நானும் கொண்டாட விளைகின்றேன். இலங்கையில் நிலவும் பெரும்பணிய பொருள் நெருக்கடிகள், தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்படும் துன்பங்கள், அரசியல் உறுதி நிலைமை ஆகியவற்றையிட்டு நான் ஆழ்ந்த கரிசனை கொண்டுள்ளேன். மனித உரிமைகளையும் நீதியையும் வலியுறுத்தும் தமிழ் சமூகத்தோடு தொழிற்கட்சி தொடர்ந்து பணியாற்றும். நீதியையும் பொறுப்பு கூறலையும் நிலைநாட்ட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் இனியும் இலங்கை அரசாங்கம் காலந்தாழ்த்த முடியாது என்பதை முன்னின்று உறுதிப்படுத்த வேண்டிய நிதர்சனமான பொறுப்பு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு உண்டு. பொங்கலை தயார்படுத்தி அதனை ஒன்றாக அமர்ந்து கொண்டு நன்றி நவிழில் பகொண்டாட நீங்களும் தயாராகும் இவ்வழையில் தொழிற்கட்சி சேர்ந்த அனைவரின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்வும் அமைதியும் தமுதமும் பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் என கூறியுள்ளார். இது தொடர்பாக தொழிற்கட்சி ஆதரவாளர் ஆன தமிழர்களின் தலைவர் சென்கந்தியா தெரிவிக்கையில், சுய நிர்ணயத்துக்காக, உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தமிழ் மக்கள் புரிந்த தியாகங்களை அங்கீகரித்து உலகெங்கும் வாழும் தமிழர்களின் திருநாளாகிய இன்று தொழிற்கட்சி தலைவர் விடுத்திருக்கும் செய்தியை நாம் வரவேற்கின்றோம். பிரித்தானிய அரசாங்கத்தின் வினைத்திரளாற்றலை வலியுறுத்தி அவர் விடுத்திருக்கும் செய்தியின் பெறுபேறாக கடந்த சில நாட்களுக்கு முன் கனடாவில் நிகழ்ந்தது போன்று இலங்கை அரசியல் தலைவர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அதிகாரிகளிடமிருந்து நிதியல்லாத நலன்களுக்காக அறவிடப்பட வேண்டிய வரிமுறையை உரிய முறையில் ஈட்டிக் கொள்வதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதியில்லாத நலன்கள் என்ற பட்டியலில் வாகனம், வீடு, ஊழியர்கள் போன்ற விடயங்கள் அடங்கும். இந்த விடயங்களை சரியான முறையில் கருத்தில் கொண்டு உரிய வரியை அறவிட வேண்டும் என்று அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான அறவிடப்பட்ட வேண்டிய வரிகள் பற்றிய கலந்துரையாடலின் போது அவர் இது பற்றிய கருத்து வெளியிட்டார். கடந்த வருடம் சேகரிக்கப்பட்ட வரியின் பெறுமதி 860 பில்லியன் ரூபாயை எட்டுகின்றது. இந்த ஆண்டில் 1667 பில்லியன் ரூபாயை வரியாக திரட்ட வேண்டும் என்று நிகழ்வில் கலந்து கொண்ட உள்நாட்டு இறைவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை காலமும் மக்கள் மீது முழு வரிச்சுமை சுமத்தி அரசாங்கம் வரியை ஈட்டி வருகின்றது. இந்த நிலையில் சிறப்பு வரப்பிரசாதங்களை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் அரசியல்வாதிகளுக்கு வரி விதிக்கும் நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.